நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்களின் வரலாறுங்கிற இந்த தொடரோட 4வது அத்தியாயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த அத்தியாயத்தில் தான் உலகத்தை 200 ஆண்டுகளுக்கும் மேலாக மறைமுகமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரூட்சைல்டு குடும்பத்தின் முதல் நபரான, அதாவது இந்த ரூட்சைல்டு குடும்பத்தில் பேர் சொன்னால் தெரியக்கூடிய முதல் நபராகவும், இவருடைய அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுத்த நபராகவும் இருக்கக்கூடிய நாதன் ரூட்சைல்டினுடைய கதை என்ன, அவர் எப்படி அதிகாரத்தை பிடிச்சாரு அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். கிமு 2000வது ஆண்டுல இருந்து வட்டி தொழில கொடி கட்டி பறந்தவங்க யூதர்கள். இன்னொரு பக்கம் பார்க்க போனா வட்டி தொழில் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை யூதர்கள் வந்து தங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. அந்த வட்டியில் எப்படி அவங்க கணக்கு போடுறாங்க, அந்த கணக்கெல்லாம் எப்படி குறித்து வச்சுக்கிறாங்க, எப்படி சரியா நீங்க இத்தனாம் தேதிக்கு வாங்கினீங்கன்னு சொல்லி அதுக்கு இவ்வளவு வட்டி தான் சொல்லி கரெக்டாக வாங்கிக்கிறாங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப யூதர்கள் தான் வந்து வட்டி தொழிலை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்னைக்கு காலகட்டத்தில், அதாவது இந்த 17-18 நூற்றாண்டு காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு வங்கின்றது கட்டிடமே இல்லாமல் கூட இயங்கும், வீட்டு வாசல்ல கூட வங்கிகள் இயங்கி இருக்கு. ஆனா யூதர்கள் இல்லாமல் வங்கிகளே இயங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. யூதர்கள் வந்து ஆரம்ப காலத்துல வீட்டு வாசல்ல தான் வங்கியை நடத்தினாங்க. அப்ப வீட்டு வாசல்ல அவங்க ஒரு பெரிய பெஞ்ச் மட்டும் போட்டிருப்பாங்க, அங்கதான் அவங்களுடைய வட்டி தொழில் நடந்துகிட்டு இருந்தது. அந்த பெஞ்சுக்கு லத்தீன் மொழியில பாங்கா அப்படின்னு பேர், பெஞ்ச்னா லத்தீன் மொழியில பாங்கா அப்படின்னு பேர். அந்த பாங்காங்கிற வார்த்தையில இருந்து வந்ததுதான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி இருக்க பேங்க், வங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ எந்த அளவுக்கு வங்கித்துறையில யூதர்களுக்கு ஆதிக்கம் இருந்திருக்கு அப்படின்றத பாருங்க. இன்னொரு பக்கம் யூதர்கள் அடிப்படையில் நிலமே இல்லாத ஒரு குடிகள், அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த நாட்டிலெல்லாம் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படுதோ அந்தந்த நாட்டுக்கெல்லாம் அவங்க இடம் பெயர்ந்துருவாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கும் அவங்க வந்திருக்கிறாங்க. சென்னையில் யூதர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்கிற வரலாறு நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு இடம் பெயரக்கூடிய சமூகமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். இப்படியாக ஜெர்மனியில் இருந்த ஒரு குடும்பம், ஒரு யூத குடும்பம் பின்வந்த காலங்களில் ப்ரொடெஸ்டண்டாக மாறி அவங்க வந்து வட்டி தொழிலில் பிரதானமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இங்கிலாந்தினுடைய நிலவரத்தை பார்க்குறாங்க. இங்கிலாந்து ரொம்ப நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குது, அங்கே வந்து வட்டிக்கு விடுறதை அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு அப்போ நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கிலாந்துக்கு வர்றாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் நாதன் ரூட்சைல்டு. இவர் 1809வது ஆண்டில் லண்டனில் தனது வட்டி நிறுவனத்தை, அதாவது தனது வங்கியை ஆரம்பிக்கிறார். அதே சமயம் இந்த நாதன் ரூட்சைல்டினுடைய பிற சகோதரர்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கும் போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களில் தங்களுடைய வங்கிகளை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் வங்கியை ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்க போனால், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்ஃபர்ட்ங்கிற நகரத்திலையும், பிரான்ஸில் இருக்கக்கூடிய தலைநகரான பாரிஸ்லையும், ஆஸ்திரேலியா நாட்டின் தலைநகரான வியன்னாவிலையும், இத்தாலியோடைய நேபிஸ்லையும் இவங்க வந்து அவங்களுடைய வங்கிகளை ஆரம்பித்தாங்க. நாதன் ரூட்சைல்டினுடைய வங்கியையும் சேர்த்து மொத்தம் 5 வங்கிகள் இவர்களுக்கு இருந்தது. இவங்க ஐரோப்பா முழுக்க வங்கிகளை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனால், ரொம்ப நல்லா கவனிங்க, வட்டி தொழிலில் இருக்கட்டும் அல்லது வங்கி தொழிலில் இருக்கட்டும் அல்லது வந்து பங்கு சந்தையாக இருக்கட்டும், இந்த அனைத்து தொழிலையுமே வந்து தகவல்ங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சொத்து. ஒரு தகவல் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே நாளில் பணக்காரர்களாக மாறிடலாம். இந்த தகவலினுடைய அருமை வந்து இந்த ரூட்சைல்டு குடும்பத்தினருக்கு தெரிஞ்சிருந்தது. அதே சமயம் நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு ஒரே அரசாங்கத்தை நம்பிட்டு இருக்க வேணாம். ஒருத்தவங்க வளர்ந்துட்டானா மற்றவங்க வந்து அவனுக்கு உதவி பண்ணிக்கலாம். எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் முயற்சி பண்ணும் அப்படின்னு அவங்க 5 பிரிஞ்சு 5 மிக முக்கியமான நகரங்களில் வட்டி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வட்டி தொழில் வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிக்கிறப்போ அவங்க வந்து ஒரு கூரியர் சர்வீஸையும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவர்களுடைய வங்கிகள் எந்தெந்த நகரங்களில் இருக்கோ அதுக்கு நடுவில் ஒரு கூரியர் சர்வீஸ் ஆரம்பித்து அதன் மூலமாக அவங்க கூரியர் கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து செய்தியை யாரும் கூரியரில் அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா கூரியருங்கிறது ரொம்ப காஸ்ட்லியானதுங்கிறதுனால செய்தியை அனுப்ப மாட்டாங்க. பணத்தையே கூரியரில் அனுப்பக்கூடிய ஒரு முறை இருந்தது. மிக முக்கியமாக நெப்போலியனுக்கும் இங்கிலாந்து அரசருக்கும் நடந்த அந்த மிகப்பெரிய போரில் இவங்களுடைய கூரியர் சர்வீஸ் மூலமாகத்தான் பணம் வந்து பட்டுவாடா செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நெப்போலியன் வந்து ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய ஆற்றலாக இருந்தார். மக்கள்லாம் நெப்போலியன் தான் ஜெயிப்பார் அப்படின்னு நம்பினாங்க. அதாவது இங்கிலாந்து மக்கள் கூட நெப்போலியன் போன பாட்டு தான் ஜெயிப்பார்னு நம்பினாங்க, அவரை தோக்கடிக்கவே முடியாதுன்னு நம்பினாங்க. அந்த காலகட்டத்தில் போரில் ஒருவேளை இங்கிலாந்து தோத்துட்டுன்ற செய்தி இன்னைக்கு வந்துடுச்சுன்னா என்னுடைய ஷேர்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேர் வச்சிருந்த நிறைய பேர் ஒரு பயத்திலே இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வாட்டர்லூ போரில் நெப்போலியன் போன பாட்டு வந்து தோத்துட்டாருங்கிற செய்தி முதன் முதலாக ரூட்சைல்டுக்கு தான் தெரிய வருது. இப்போ இந்த செய்தி தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறாரு. அவர்கிட்டக்க இங்கிலாந்தினுடைய ஷேர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஷேரையும் விற்க ஆரம்பிக்கிறார். இதை பார்த்த எல்லாருக்குமே கடும் அதிர்ச்சி. ஏன்னா எல்லாருக்குமே ரூட்சைல்டுக்கு வந்து இங்கிலாந்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தகவல் சுரங்கம் இருக்குது அப்படின்றது தெரியும். அவருக்கு தான் செய்தி முதல்ல வருன்றதும் தெரியும். அப்போது ரூட்சைல்டு வந்து அவருடைய இங்கிலாந்து பங்குகள்லாம் விற்கிறாரு அப்படின்னா
போர்ல இங்கிலாந்து தோத்துட்டு நெப்போலியன் ஜெயிச்சிட்டாருங்கிறது அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க மரண பீதியில் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் கிடைச்ச வலைக்கு அவங்களுடைய பங்குகளை விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரூச்சைல் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பங்கு அவர் முத முதலாக விற்றார்ல, அப்போ அவருக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைச்சிது. அந்த அமௌண்ட் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு. எல்லாரும் ரொம்ப சல்லி விலைக்கு அவங்களுடைய பங்குகளை விற்கிறதுக்கு தயாராக இருந்தோன்னே அந்த காசை வச்சு அன்னைக்கு இருந்த பங்கு சந்தையில் எல்லா பங்குகளையும் அவர் வாங்கி குவிக்கிறார். அது போக தன்னிடம் இருந்த காசுலையும் அவர் பங்குகளை வாங்கி குமிக்கிறார். அன்னைக்கு ஒரு நாள் இரவு எட்டுறதுக்குள்ள அந்த பங்கு சந்தையினுடைய ஒரே ராஜாவாக இந்த நாதன் ரூச்சைல் மாறுறாரு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த நாள் காலையில் இங்கிலாந்து அரசருக்கு எவ்வளவு சொத்து இருக்கோ அதற்கு இணையான சொத்து நாதன் ரூச்சைல்டுங்கிற ஒரு சாதாரண வங்கியாளருக்கு கிடைச்சிருது. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ரூச்சைல்டு குடும்பம் உலகத்தை ஆட்சி செய்கிறதுக்கான முதல் முதலீடாக அமைந்தது அந்த பணம் தான். அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல இங்கிலாந்தில் வந்து ஒரு பெரிய மிக முக்கியமான குடும்பமாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்தினுடைய வங்கியில் அவங்க ஆதிக்கத்தை செலுத்துறாங்க. அடுத்து அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கி உருவாகிறப்ப அதன் மேலே அவங்க ஆதிக்கத்தை செலுத்துறாங்க. அதன் பிறகு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் மத்திய வங்கிகள் ஆரம்பிக்கப்படுறப்பையும் நாங்கள் வந்து நான் வங்கியை கட்டமைச்சு தரோம், நாங்கள் அந்த அமைப்புக்கு உதவுறோம் அப்படின்னு முன்வர்றாங்க. உலகத்தை மறைமுகமாக அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். உலகத்தில் நம்ம பல்வேறு பணக்காரர்களை பார்த்துருப்போம், வருவாங்க போவாங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒரு காலத்தில் பார்க்க போனால் ராக்பெல்லர் தான் உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பில்கேட்ஸுங்கிற ஒரு நம்பர் வந்தார், அவர் வந்து உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரன்னு சொன்னாங்க. பில்கேட்ஸ் நமக்கு எல்லாம் தெரியும். கொஞ்ச நாளைக்கு வந்து அமேசானுடைய நிறுவனர் ஜோசப் பெசோ வந்து உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரன்னாங்க. இன்றைக்கி பார்த்தா எலான் மஸ்க் வந்து உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரங்கிறாங்க. நாளைக்கு யார் இருப்பாங்கன்னு தெரியாது. உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரருங்கிற அந்த இடம் ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தையாவது காணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு குடும்பம், ஒரு குறிப்பிட்ட குடும்பம் 200 ஆண்டுகளுக்கு மேலாக உலகின் நம்பர் ஒன் பணக்கார குடும்பம்ங்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் கூட அசையவே இல்லை அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அவருடைய வாழ்க்கை முறை. அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய யுகத்திலையும் சரி அன்னைக்கு இருக்கக்கூடிய யுகத்திலையும் சரி பணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களால் பணத்தை சம்பாதிச்சிட முடியும். ஆனால் பணத்தை தக்க வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அரசாங்கம் இன்றைக்கி ஒரு ரூல் போட்டதுன்னா நாளைக்கு இந்த மக்களில் ஒரு பாதி பேர் வந்து ஏழைகள் ஆகிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அரசாங்கத்தால் நம்ம கிட்ட இருக்க பணத்தை கட்டுப்படுத்த முடியும். அது இல்லாமல் நம்ம ஏதாவது தவறு செஞ்சால் அந்த பணம் போயிடும். தொழில் எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்க பணத்தை கட்டுப்படுத்தி நம்மளை ஏழையாவோ பணக்காரங்களாகவோ மாற்றிக்கிட்டே இருக்கு. ஆனால் எதாலையுமே இவங்களை நெருங்க முடியல, இவங்க எப்பயுமே பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் உங்களுடைய வாழ்க்கை முறை, குடும்ப அமைப்பு மேலே இவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. அதாவது சொத்தை வந்து பையனுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னா கூட இங்கே இவ்வளோ பெரிய சண்டை நடக்குது. ஆனால் ரோச்சைல்கள் அவங்க சொத்தை வந்து ரொம்ப அருமையாக பிரிச்சுக்கிறாங்க. அவங்களால எந்த ஒரு சொத்து பிரச்சனையுமே ஏற்பட்டது கிடையாது. அது போக அவங்க வந்து திருமணம் உள்ளிட்ட விஷயங்கள் அவங்களுக்குள்ள தான் நடக்குது. ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை கூட அவங்க நடத்தினதில்லை. அவங்க யார், எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, யார் கூட திருமண உறவு வச்சுக்கிறாங்க, எந்த ஒரு தகவலுமே வெளில வர்றதில்லை. அவர்களோட தனி சமூகமாக இயங்குகிறார்கள். உலகத்தே இயக்கக்கூடிய ஒரு குழுவாக அவர்கள் இருந்தாலும் அவங்க வந்து தம்ம வெளியில் வரணும், என் மூஞ்சி தெரியணும், என்னுடைய பேர் வந்து எல்லா பேனர்லையும் இருக்கணும், போஸ்டரில் இருக்கணும்னு ரொம்ப ஒரு சின்ன ஆசையெல்லாம் படுறதே இல்லை. அவங்க படுறதெல்லாம் பெரிய ஆசைகளாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்க எண்ணங்களும் அவர்களுடைய பொருளாதார தத்துவங்களும் தான் இந்த ரோச்சைல் குடும்பத்தை உலகத்தின் நம்பர் ஒன் பணக்கார குடும்பமாக தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கு. 1849 உலகத்தையே வந்து அதிர வச்ச கலிபோர்னியா தங்க வேட்டையாக இருக்கட்டும், 1879 உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச அந்த சுயஸ் கால்வாய் திட்டமாக இருக்கட்டும், உலகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரயில் பாதை திட்டங்கள் எதுவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த ரூச்சல்லி குடும்பத்தினுடைய முதலீடுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இப்போ இதெல்லாம் சொல்கிறப்ப ரூச்சல்லி குடும்பம்ங்கிறது உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களாக இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இதற்கெல்லாம் அடிநாதமாக இருக்கக்கூடியது மத்திய வங்கிகளை அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ மத்திய வங்கிகள் அப்படின்னு சொன்ன உடனேயே இது ஒரு வங்கி தானே, அதேப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இங்கே வந்து ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்திருக்கணும் நியாயமாக. அதாவது நம்ம இங்கிலாந்து வங்கியை பற்றி பார்க்குறப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆரம்பிக்கப்பட்ட 12வது நாள்லேயே 12 லட்சம் ஸ்டெர்லிங் பவுண்டுங்கிற மிகப்பெரிய தொகையை இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு கடனாக கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு இங்கிலாந்துக்கு ஒரு வங்கி ஆரம்பித்த உடனேயே அவ்வளவு பெரிய தொகையை கடனாக கொடுக்கக்கூடிய வலிமை அதுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு யோசிச்சிங்கனாலே வங்கித்துறையில் ஏதோ ஒரு கோல்மால் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணி இவங்க பணத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த பணத்தை உருவாக்கக்கூடிய வித்தை தான் ரூச்சைல்டு குடும்பம் தொடர்ந்து உலகத்தின் நம்பர் ஒன் பணக்கார குடும்பமாக இருப்பதற்கு காரணமாக இருக்குது. இந்த வித்தையை இவங்க வந்து தங்களுடைய தனிப்பட்ட உடைமையாக வச்சுருக்காங்க. வேறு யாராவது இந்த தொழிலில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. இந்த தொழில் மேலே ஏதாவது ஒரு அரசாங்கம் லேசாக கை வச்சா கூட அந்த அரசாங்கத்தை ஆட்டி பார்ப்பதற்கும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். தங்களுடைய இந்த மத்திய வங்கிகள்ங்கிற அமைப்புக்குள்ளே யாராவது வந்தால் மட்டும் இவங்க ரொம்ப கொடூரமானவங்களாக மாறிடுறாங்க. இவங்களுடைய மோசமான முகம்ங்கிறது அப்போ தான் தெரிய வரும். அப்போது வங்கிகள் எப்படி வந்து பணத்தை உருவாக்குறாங்க, பணத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க, வங்கி அமைப்பு அப்படின்றது எப்படி ஒரு மோசடியான அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் விரிவாக பார்ப்போம்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.